அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் திரு எஸ்பிபி அவர்களுக்கும் இருக்கிற சம்பந்தம் அந்த நெருக்கம் எனக்கு இல்லை. நான் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆளாவே தான் இருந்திருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வெளியிலேருந்து கேட்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பெருமை எனக்கு இருக்கு. நான் எஸ்பிபியோட பெரிய ரசிகன், வெறி ஒளிச்ச ரசிகன். எல்லா நாளும் நான் அவருடைய தூங்கியிருக்கேன், அவருடைய பயணிச்சிருக்கிறேன், அவருடைய வாழ்ந்திருக்கிறேன். அந்த உறவு எத்தனை கோடி பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஒரு மனிதன் மதன் கார்க்கியோட வரிகளில் சொன்னது போல உடலாக இல்லாமலே கூட உணர்வாகவே எப்படி இத்தனை கோடி பேரை நெருங்க முடியும்னா கிட்டத்தட்ட எஸ்பிபி ஒரு கடவுள் தான், எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய நகைச்சுவை உணர்வு பெரிய வியப்பு. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு நாளுங்கிறதுல இல்லை, எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதுல இருக்குன்னா அவரை அந்த மாதிரி வச்சுருந்தது அவருடைய நகைச்சுவை உணர்வு தான். திரு எஸ்பிபி சரண் அவர்கள், நாங்கள் எப்படி அப்பாட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எப்படிப்பா இருக்கீங்கன்னு, நான் ஹாஸ்பிட்டலில் அவர் படுத்திருக்கிறாரு ஃபுல்லாக, அப்போ நாங்கள் எப்படிப்பா இருக்கீங்கன்னு சொன்னபோது அவர் ஒரு பாதி பாடி லாங்குவேஜில் திரு சரண் வந்து சொல்ல வந்தார் அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணாருங்கிறத. அந்த சொல்லும்போதே சரணுக்கு வந்து அந்த அது எவ்வளோ உற்சாமடே, நான் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறேன், என்னை பார்த்து எப்படிப்பா இருக்குன்னு கேட்குறேன்னா அதை கூட ஒரு ஒரு ஜாலியாக ரியாக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஆச்சரியம். அது ஒரு மிகப்பெரிய தன்மை. எல்லாருக்கும் நல்ல மனிதனாக இருக்க முடியாதுன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் நல்ல மனிதனாக இருக்க முடியும்னு ஒரு ஆள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். மேலே இல்லை, கீழே இல்லை, சின்ன குழந்தைங்க இல்லை, பெரியாள் இல்லை, அரசியல்வாதிகள் இல்லை, எல்லாரும். சில பேர் அவரை பகைக்க முயற்சித்தார்கள், சில பேர் அவரை விமர்சிக்க முயற்சித்தார்கள். அது அத்தனையுமே தெரிந்து என்னுடைய வழியிலிருந்து வெறும் அன்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்கும், என்னுடைய செய்தி, என்னுடைய குரல் என்பதை விட என்னுடைய செய்தி, என்னுடைய குணம் என்று காட்டியவர் எஸ்பிபி. எஸ்பிபி ஒரு அவருடைய உடலை நம்ம இழந்து திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இயல்புல எஸ்பிபி ஒரு கொண்டாட்டம். அழுகைய கூட கதறலை கூட இப்படி ஒரு ஒரு கம்பீரமாக வெளிப்படுத்த முடியும்னா அது அவரை தவிர வேறு யாராலையுமே வெளிப்படுத்த முடியாது. கண்ணீரையும் வேதனையும் அவர் அழுது 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 குரலில் கொண்டு வந்து நம்முடைய பாரத்தை பூரா வடிய வச்ச ஒரு மகா மனிதன் நாம் திண்டாடி கொண்டிருக்கிறோம். இயல்பில் எஸ்பிபி ஒரு கொண்டாட்டம். அவருடைய உடலை நாம் பிரிந்திருந்தாலும் அவருடைய உயிரை, அவருடைய குணத்தை, அவருடைய குரலை நாம் என்னோடு எப்போதும் ஆயுள் முழுக்க நம்முடைய செவிகள் இருக்கும் வரை கொண்டாடி கொண்டே இருப்போம். நன்றி.